நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீரியலில் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமான ஆலியா மானசா மற்றும் சஞ்சீவ் ஜோடிக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். சீரியலில் காதலர்களாக நடித்து நிஜ காதலர்களாகவே மாறியும் விட்டனர். சீரியலில் காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இவர்கள் திருமணம் முடிந்தாலும் என்றும் காதலர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நட்சத்திர ஜோடிக்கு ஐலா என்ற மகளும் உள்ளார். இதையடுத்து அவருக்கு கடந்த மார்ச் மாதம் இரண்டாவதாக ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்த குழந்தைக்கு ஹர்ஷ் என்று பெயரும் சூட்டியுள்ளனர். ராஜாராணி சீரியலில் இரண்டாம் பாகத்திலும் இவர் நடித்து வருகிறார். இரண்டாவது குழந்தை பிறந்ததை அடுத்து அந்த சீரியலில் இருந்து விலகினார். இரண்டு மாத ஓய்வுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஆக்டிவாக மாறியுள்ளார். இந்த நிலையில்தான் கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து பேசிய ஆலியா மானசா, அதில் நடிகர் மற்றும் நடிகைகளை பற்றி பயில்வான் ரங்கநாதன் அவதூறாக பேசுவதை கேட்கும் போது மனம் மிகவும் வேதனை அடைகிறது. இது போன்ற சம்பவங்களால் நான் நேரடியாக பாதிக்கப்படவில்லை, இருந்தாலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நான் பார்க்கும் போது மனவேதனை அடைகின்றேன். அதில் பேசும் பொருளாக இருக்கும் நடிகர்களுக்காக நான் வருத்தப்படுகின்றேன். எல்லோருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. சரி தவறு என்பதை தாண்டி அவருடைய விருப்பப்படி வாழ்வது அவருடைய உரிமை, அதில் நாம் தலையிட முடியாது. சினிமா துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே இது போன்ற தனிப்பட்ட உறவுகள் இருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நடிகரது விஷயங்களை மட்டும் ஏன் இவ்வளவு பெரிதுபடுத்தி பொதுவெளியில் பேச வேண்டும்? நாங்களும் மனிதர்கள்தான், எங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு. நடிகர் பயில்வான் ரங்கநாதன் இவ்வாறு பேசுவது வருத்தமளிப்பதாகவும் ஆலியா மானசா அந்த நிகழ்ச்சியில் பேசியுள்ளார்.